மலேக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை 8 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா, பாதுலை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 7 மலேக தமிழர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணன் கலைச்செல்வி 33,346 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜீவன் தொண்டமான் 46,438 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட பழனி திகாம்பரம் 48,018 வாக்குகளையும், வே ராதாகிருஷ்ணன் 42,273 வாக்குகளை பெற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட கிருட்டிணன் செல்வராஜ் 6,041 வாக்குகளையும், அம்பிகா சாமுவேல் 58,201 வாக்குகளை பெற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சுந்தரலிங்கம் பிரதீப், மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்ட சரோஜா போல்ராஜும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரனும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 8 மலேக தமிழ் உறுப்பினர்கள் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.